நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கிராமத்து பட்டு யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு பட்டு வளர்ப்பில் நான்காம் பருவம் முடிஞ்சு ஐந்தாவது பருவத்துக்கு போகுது. அதுக்கு நம்ம விஜிதா பவுடர் அடித்து இலை எத்தனை இலை வைக்க போகிறோம் என்பதை பற்றி நம்ம இன்றைக்கி தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். விஜிதா பவுடர் நம்ம இப்போ அடிக்க போகிறோம். பாருங்கள், ஏற்கனவே கொட்டியாச்சு. நம்ம விஜிதா பவுடர் எதுக்காக அடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது ஏற்கனவே சொல்லியிருப்பேன் பதிவில். விஜிதா பவுடர் வந்து அதாவது இந்த மயக்கமான சொல்ல இருக்கிற புழுக்கள், அதாவது வீக்கான புழுக்கள் இருக்கும், அந்த புழுக்களை தட்டி எழுப்புவதற்காகவும், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தோல் இருப்பு சமயங்களில் சிறு சிறு காயங்கள்லாம் ஏற்படும், அந்த காயங்களை சரி செய்வதற்கு முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, இது தோல் இருப்பு சமயங்களில் வந்து புதுசாக வைரஸுகள்லாம் உருவாகும், கிருமிகள் உருவாகும், அந்த கிருமிகள்லாம் முக்கியமாக அழித்து செட்டில் ஃபுல்லாக பரவாமல் தடுக்கிறதுக்காகவும் நம்ம வந்து இந்த விஜிதா பவுடர் இல்லைனா அங்குஸ் பவுடரை நம்ம வந்து பயன்படுத்துவோம். கண்டிப்பாக நம்ம தோல் இருப்பு சமயங்களில் இந்த விஜிதா பவுடரை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பயன்படுத்தணும். இப்போ நம்ம அப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த கிருமிகள் வந்து நம்மளை செட்டில் மேலும் பரவாமல் வந்து அது வந்து தடுக்கும். அதனால் எல்லா விவசாயிகளும் இந்த அந்த விஜிதா பவுடரை கண்டிப்பாக, விஜிதா பவுடர் இல்லைன்னா அங்குஸ் பவுடர் கண்டிப்பாக பயன்படுத்துங்க, நல்லாயிருக்கும். பாருங்கள் நம்ம எப்படி அடிக்க வரோம்னு பார்ப்போம். இப்படி தாங்க ஒன்று போல் நல்ல குளிர், காலை நேரம் என்பதால் செட்டு வந்து நல்ல குளிராக இருக்குது, அதாவது கூலிங்காக இருக்குது. அதனால் நம்ம அந்த அங்குஸ் பவுடரை நல்ல குளிராகவே அடித்து விடலாம், எந்த வித பிரச்சனையும் வராது. புழுக்கள் நான் நெருக்க கிடக்கு, பிறகு சாயங்காலம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், அதாவது விரிவுபடுத்தணும். எல்லா புழுக்கள்லையும் படுற மாதிரி நம்ம என்ன செய்யணும், நல்ல குளிர அங்குஸ் பவுடர் அடிச்சு விட்டுறணும். அப்போதான் எல்லா புழுக்களும் நல்லாயிருக்கும். பொதுவாக நான் எப்போதுமே இப்படி தான் துணியை வச்சு தான் அங்குஸ் பவுடர் அடிப்பேன். அதேமாதிரி நீங்களும் விவசாயிகளும் இதேமாதிரியே துணி வச்சு தான் அடிக்கணும், கையிட்டு அள்ளி செதறப்படாது. அப்படி செதறினீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பொடிகளும் அதிகமாக தேவைப்படும். கையிட்டள்ளி செதறும்போது பொடிகளும் நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா புழுக்கள்லையும் படாது, கைட்டலி செதுறது வந்து எல்லா புழுக்களுமே படாது. அதனால் துணியை வச்சு நம்ம அடிக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நாலாவது மோல்டு முடிஞ்சு அஞ்சாவது பருவத்துக்கு போதும், அது நாலாவது பருவம் முடிஞ்சு மோல்டு முடிஞ்சு அங்குஸ் பவுடர்லாம் அடிச்சிட்டோம், அது விஜிதா பவுடர்லாம் அடித்தாச்சு. அடிச்சுட்டு இப்போ நம்ம இலையை வச்சுக்கிட்டு இருக்கோம், இவ்வளவு இலை வைக்க போகிறோம் அப்படின்னு நம்ம இன்றைக்கி நான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரெண்டு ரெண்டு இலை நல்லா நெருக்க வச்சு விடணும். பாருங்கள், பூச்சி வந்து சின்ன பூச்சி தான், அதனால் நம்ம வந்து அதாவது அங்குஸ் பவுடர் அடிச்சிருக்கோம், மோல்டு வந்து இது ரெண்டாவது இலை, அதனால் வந்து புழுக்கள் வந்து சின்ன புழுவாக தான் இருக்கும். அதனால் ரெண்டு ரெண்டு இலை, அதாவது மொதல் நாள், அதாவது மோல்டு முடிஞ்சு நாலாவது மோல்டு பருவம், நாலாவது மோல்டு முடிஞ்சு ஒரு நாளைக்கு காலையில் ரெண்டு இலை, சாயங்காலம் ரெண்டு இலை, அதுக்கப்புறம்தான் கூடுதலாக நம்ம இலைகளை கூடுதலாக வச்சுக்கிட்டே இருக்கணும். அது இலையை பொறுத்து, அந்த பெரிய இலை இதுக்கு நல்ல இலையை பார்த்திங்கன்னா நல்ல அகலமாக இருக்குது பாருங்களேன், இலை பாருங்கள் அகலம், அதனால தான் ரெண்டு இலை வைக்கிறோம். சின்ன இலையாக இருந்துச்சுன்னா நம்ம ஒரு மூணு இலை இல்லை நாலு இலை வச்சுக்கலாம், இலையை பொறுத்து நம்ம வைக்கணும். பாருங்களேன் ஒரு இலையை பாருங்களேன், இது எம்மா அகலம் இருக்குன்னு பாருங்களேன், இதை விட சிறுசாக கூட இருக்கும். அந்த மாதிரி இலைகள் இருந்து மூணு மூணு இலை வைக்கணும். இலை நல்ல அகலமாக இலையாக இருக்கிறனால நான் வந்து ரெண்டு ரெண்டு இலையாக வைக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு நாலு மணிக்குள்ளே இது சாப்பிட்டு முடியும், நம்ம சாயங்காலம் இலை வைக்கிறதுக்கு நல்லா கரெக்டாக இருக்கும். அதனால தான் கூடுதலாகவும் இலை வைக்கலாம், கூடுதலாக இலை வச்சா அப்படின்னா என்ன ஆகும்னா, நம்ம சாயங்காலம் இலை வைக்கிறதுக்கு லேட்டாகும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இதை வந்து இலைகளை காலையில் ரெண்டு இலை வைக்கிறோம். சாயங்காலம் பார்த்தீங்கன்னா ரெண்டு இலை வைக்க மாட்டோம், சாயங்காலம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மூணு இலை இல்லைனா மூணு மூணு இலை வச்சுருவோம்.
அது இலை வைக்கும் போது எப்படின்னா நல்லா நெருக்க வைக்கணும். அதாவது வந்து புழுக்கள் வந்து தெரியாத அளவுக்கு நல்லா நெருக்க வச்சு விடணும். அது புழுக்கள்லாம் நல்லா வளர்ந்துருக்கு, நல்லா பெருசாகவே வளர்ந்துருக்கு. இன்னும் நம்மளுக்கு வந்து நாள் இன்னொரு அஞ்சு நாள் நம்ம இலை வைக்கிறோம். இந்த அஞ்சு நாளில் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய புழு வந்துடும். நம்மளுடைய விரல் தண்டிக்கு இந்த புழுக்கள் வந்து நல்லா வளர்ந்துடும். பார்த்திங்கன்னா புழுக்கள் வந்து நம்ம இளம்புழு சைஸ் இருக்குல்ல, அதாவது மூணாவது மோல்டு நாலாவது மோல்டில் வளர்றதில்ல, அதில் தான் வந்து நம்மளுக்கு வந்து புழுக்கள் வந்து நல்லா வளர்ச்சி இருக்கும். ஒரு 40% வளர்ச்சி வந்து அந்த இளம்புழுக்கள் தான் வளரும். நாலாவது பருவம் முடிஞ்சு அஞ்சாவது பருவத்தில் வரும்போது கொஞ்சம் வளர்ச்சிகள் கம்மியாகும், ஆனால் புழுக்கள் வந்து நல்லா தண்டிக்கும், நல்ல பெரிய புழுக்களாக வளரும். அதுபோக இப்போ இலைகளும் நிறைய சாப்பிடும், அதனால் இலைகள் வந்து நம்ம வந்து நிறைய வைக்கணும். தலையை பாருங்கள், நல்ல பச்சை பச்சேர்னு இருக்க. இந்த மாதிரி முத்தின இலைகளையாக தான் நம்ம அஞ்சாவது பருவத்தில் வந்து கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் அதுக்கு வந்து இந்த நல்ல சத்து கிடைக்கும். இந்த நூல் சுற்றக்கூடிய கிளாண்டு வந்து நல்லா உற்பத்தி ஆகும். முத்தின இலைகளையாக கொடுக்கணும். நம்ம இலைகள் இடத்துக்கு தக்கன நம்ம வந்து மாற்றி வச்சுக்கலாம். இதெல்லாம் நல்ல அகலமாக பெரிய இலையாக இருக்குது, அதனால் இலைகளை ரெண்டு ரெண்டு இலை வச்சுடுவோம். பாருங்கள், இப்படி தான் வந்து நம்ம வந்து இலைகளை வைக்கணும். பூச்சி அவ்வளோவா ஒன்றும் தெரியல பாருங்களேன். இந்தளவு நல்லா நெருக்க வச்சுடணும். ரொம்பவும் முத்துன இலைகளாக வைக்கணும் நாலாவது பருவத்தில். அதாவது நாலாவது பருவம் முடிஞ்சு அஞ்சாவது பருவத்துக்கு போயிட்டு போகும். அதனால் நல்ல முத்துன இலையாக வைக்கணும். முத்துன இலைகளாக வச்சா தான் நம்மளுக்கு வந்து கூடு வந்து நல்லா அறுவடையாக இருக்கும். கூடு நல்ல வெயிட்டாக நம்மளுக்கு வந்து இருக்கும். வெயிட்டை நம்மளுக்கு நல்லா தூக்கி விடும். எஸ்ஆறு நல்லா நிறைய இருக்கும். அதாவது வந்து கூட்டின் தரம் வந்து நல்லாயிருக்கும். நல்ல முத்து நிலைகளை போட்டோம் அப்படின்னா அதுக்காக தான் அந்த அஞ்சாவது பருவத்தில் நம்ம வந்து முத்து நிலைகளையே நல்லா போடணும். தலையெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ அகலமாக இருக்குன்னு பாருங்களேன், இவ்வளோ அகலம் இருக்கா இலை. இது V1. இந்த மாதிரி இலைகள்லாம் நம்ம வச்சோம்னா ரெண்டு ரெண்டு இலை ஆரம்பத்தில், அது நம்ம இளம்புழுக்களுக்கெலாம் ரெண்டு இலை மட்டும் வச்சா போதும். இன்னையிலேருந்து நம்ம வந்து இலைகள் வந்து கூடுதலாக வைப்போம். இன்னையோடு இந்த ரெண்டு இலை வைக்கிறது முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு இலை நாலு இலை அதுக்கப்புறம் பத்து இலை அப்படிங்கிறதா வைப்போம். அதெல்லாம் உங்களுக்கு வீடியோ பதிவாக போட போகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய கிராமத்து போட்டு யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. சைடில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்மளுடைய சேனல்களை தெரியப்படுத்துங்க. நம்மளுடைய வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம் அடுத்த பதிவில். நன்றி, வணக்கம். வாருங்கள், என்னோடு தொடர்ந்து வாருங்கள். பட்டு உற்பத்தியை சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்திடுவோம். நன்றி, வணக்கம்.